வணக்கம். சற்று முன் வெளியின காலை 6 மணி முக்கிய செய்திகள். 25/8/2021 இன்றைய காலை முக்கிய செய்திகள். தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊதியம் இரட்டிப்பாக உயர்வு, அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். கொடநாடு விவகாரம், மேல் விசாரணை நடத்த காவல்துறைக்கு தடை விதிக்க கோரி வழக்கு, தீர்ப்புகள் ஒத்திவைக்கப்பட்டது. நடிகர் ஆர்யா மீதான மோசடி வழக்கு திடீர் திருப்பம், 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் ஆர்யா போல் நடித்து இளம் பெண்ணிடம் பணம் பறித்த மோசடி கும்பல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சரின் பேச்சால் சங்கடம், சட்டப்பேரவையில் மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர் MK ஸ்டாலின். தமிழக சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சர் பயன்படுத்திய ஒரு வார்த்தைக்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டுள்ளார். என் தந்தை கலைஞரின் பக்தர், வரலாற்றின் கலைஞரின் பெயர் நிலைத்து நிற்கும், சொன்னது OPS. TET ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லும், தமிழக அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. ஆசிரியர்களின் நெடுங்கால கோரிக்கையை நிறைவேற்றியது தமிழக அரசு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இனி வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்யப்படும், மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்கள் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2 மூத்த IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம், தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.